ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் லாஸ்ட் வீக் நான் வந்து கொஞ்சம் ஆன்லைனில் குக்வேர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட அன்பாக்சிங் அண்ட் அந்த குக்வேர்ஸ் வச்சு நான் பண்ண ரெசிபீஸ் இதை பற்றி தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நியூ இயர் வந்து வந்தாச்சு. ஹோப் இந்த நியூ இயர் வந்து எல்லாருக்குமே நல்ல ஹெல்தி அண்ட் சக்ஸஸ்ஃபுல் நியூ இயராக இருக்கணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நியூ இயர் அன்னைக்கு மார்னிங் தான் வந்து ரீச் ஆகிருந்துச்சு. ஆக்சுவலி நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிர்லான் பிராண்ட்லேருந்து டீப் கடாய், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டீப் கடாய் தான் ட்ரைப்ளை கோட்டிங் கூட வாங்கியிருந்தேன். நான் வந்து அதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து வெயிட்டிங்கில் இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நான் ஆர்டர் பண்ணது ஒரு 22 cm உள்ள ஒரு கடாய். அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,360 ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன் வித் கிளாஸ் லிட்டோட. ஓகேங்களா? ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா எனக்கு செம்ம குஷி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் சர்ப்ரைசிங்காக இருந்தது, ஒரு பக்கம் குஷியாக இருந்தது. ஏன்னா எனக்கு வந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த பேன் வந்திருந்தது, 3.6 liter கெப்பாசிட்டி கொண்ட இந்த பேன். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,600 something வந்து போட்டிருந்துச்சு. செம்ம ஹெவி, செம்ம ஸ்டடி, செம்ம லுக்கிங்கான ஒரு ப்ராடக்ட். எனக்கு வந்து ஒன்றுமே புரியல, என்னடா அதை நம்ம கடாய் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பட் பேன் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ஃபினிஷிங் அண்ட் அதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா அப்பப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் வந்து நிறையா ரிசர்ச் பண்ணி கடைசியில் இந்த பிராண்டு பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸும் நல்லாயிருக்கு, ப்ரைஸ் வைஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு இந்த மாதிரி கிடைச்சதில் ரொம்பவே ஒரு ஹாப்பி. நான் ஆர்டர் பண்ணது வேறு, வந்தது வேறு தான். பட் ஓகே, ஸ்டாக் இல்லாமல் அனுப்புனாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. பட் நமக்கு வந்து ஒரு லக்கியான இயராக ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஹோப் அப்படியே வச்சுக்கிட்டேன் நான். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மதுரை சிக்கந்தர் ஸ்டோர்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நான் நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து ஒரு காஸ்ட் அயன் பேன் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்களும் எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கிட்ஸ் இருக்கும்போது இதை ஓப்பன் பண்ண உடனே கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பேக்கிங்காக கொடுத்துருந்த அந்த பேப்பர்ஸ் வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னடா ஒரு சோதனை அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். பட் பேக்கேஜ் வைஸ் ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க, ரொம்ப வந்து சேஃபாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ பேப்பர்ஸ் வந்து கொடுத்துட்டு சென்டரில் அதை வந்து அட்டாச் பண்ணி வச்சுருந்தாங்க. காஸ்ட் அண்ட் குக்கர் வந்து ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு மாறிட்டுருக்கோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு டீப்பான ஸ்கில்லட் தான், ஒரு 5 to 6 members வந்து தாராளமாக வந்து நம்ம சர்வ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோட கெப்பாசிட்டி கேட்டிங்கன்னா ஒரு 3 to 4 liters நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ப்ரீ சீசன்டு தான். ஸோ ஏற்கனவே அவங்க வந்து சீசன் பண்ணியே கொடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட் வந்து வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நியர்லி ஒரு 1,000 rupees வந்து இது வந்துச்சு. அண்ட் ஆல்சோ வெயிட் வந்து ரொம்ப ஹெவி, கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 kgs இருக்கும், ஒரு கையாலலாம் தூக்கவே முடியாது அவ்வளோ வெயிட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து 150 கிட்ட சார்ஜ் பண்ணாங்க. ஸோ டோட்டலாக 1,200 கிட்ட வந்துடுச்சு. ஸோ நான் இதை எப்படி வாஷ் பண்ணேன்னு பார்த்தா, அரிசி கழுவணும் இல்லையா, அந்த தண்ணியை வச்சு லைட்டாக ஊற்றி வச்சு வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 10 minutes தான் ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்பவும் போல் வெம்ஜெல் வச்சு ஸ்க்ரப்பர், சாஃப்டான ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துட்டேன். ஸோ இதை வச்சு தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உடனே வந்து அடுப்பில் வச்சிடணும். ஃப்ளேமில் வச்சு அந்த மாய்ஸ்ட், அந்த ஈரம் எல்லாம் வந்து நல்லா காயணும். அந்த ஈரம்லாம் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, ஆயில் கொஞ்சமாக ஒரு ஏதாவது ஒரு குக்கிங் ஆயில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆயில் ஒரு 2-3 drops விட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா வந்து ரப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஆயில் சேர்த்துக்கலாம், நல்லா நிறைய ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 medium-sized ஆனியன் நான் என்ன பண்ணுறேன், அதில் சாட்டே பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம வதக்கிட்டு தூக்கி போட தான் போகிறோம். இதை யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒரு ஜஸ்ட் கிளீனிங் மெத்தட் மாதிரி தான் இதுவுமே. ஸோ இந்த ஆனியன் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து அதை வந்து தூக்கி போட்டுடலாம். மறுபடியும் இதில் வந்து விஞ்செல் லிக்விட் வந்து போட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்போவும் போல் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அன்னைக்கு வந்து நாட்டுக்கோழி என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ என்னடா சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து நான்வெஜோடு வந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஸோ ஓகே, சூப்பரான ரெசிபி வந்து கிடச்சிருச்சு நமக்கு இந்த ஸ்கில்லெட்டில் குக் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு நாட்டுக்கோழியை வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு சூப் வச்சிட்டோம். ஸோ சூப் வச்சுட்டு
கிட்ஸுக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த சிக்கன் பீசஸ் வச்சு பெப்பர் சிக்கன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து சூப் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து போட்டுட்ருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான்வெஜ்னால் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து குக் பண்ண ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க தான் எப்போவுமே குக் பண்ணுவாங்க. நான் கூடவே நின்று எல்லாத்தையும் சொல்லிவிட்டு எடுத்து கொடுத்துட்ருப்பேன். இப்படி தான் நான்வெஜ் எப்போவுமே நாங்கள் எங்கள் வீட்டில் குக் பண்ணுவோம். ஸோ பாருங்கள், இப்போ சூப் உண்டான ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணி குக்கரில் வந்து ஒரு 5 விசில் வச்சு எடுத்துட்டு அப்புறமா மேலாக அந்த சிக்கன்ஸை கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம பெப்பர் சிக்கன் பண்ணிடலாம். ஸோ பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்பைஸ் பவுடர் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ தட் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவு முழு மல்லி எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் ஜீரா, 2 பட்டை, 4 ஏலக்காய், 2 கிராம்பு, அப்புறம் கொஞ்சமாக ஒரு 2-3 ரெட் சில்லிஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மெல் நல்லா மனம் வரும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே ட்ரையாக வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி பவுடர் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஸ்கில்லட்டில் குக் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்க்குறோம். இப்போது 2 மீடியம் சைஸ் ஆனியன் இந்த மாதிரி சாப் பண்ணியிருக்கு, அதை வந்து சேர்த்துக்கலாம். இந்த ஆனியன் நல்லா வதங்கட்டும். இது கூடவே ஷேலட்ஸும் நான் 1 கப் வந்து சேர்க்க போகிறோம். அண்ட் இந்த நான்வெஜ் ரெசிபீஸ்க்கெலாம் வந்து ஷேலட் சேர்த்து குக் பண்ணால் ரொம்ப யம்மியாக இருக்கும். ஸோ வந்து அதை ஒன்றும் சேர்த்தாச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இதையும் ஆட் பண்ணி நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு குக் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து டொமேட்டோஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். அண்ட் இதில் பாருங்கள், வதக்கும் போது தெரியும் கொஞ்சம் கூட வந்து ஸ்டிக்காக ஒரு நான் ஸ்டிக் பேன் மாதிரி சூப்பராக இருந்தது. அண்ட் இது கூடவே ராக் சால்ட், அப்புறமா வந்து 4-5 ரெட் சில்லிஸ் வந்து பிச்சு சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கறி லீவ்ஸ், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதிலேருந்து சிக்கன் பீசஸை வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த குக் பண்ணதை வச்சு தான் நம்ம வந்து பெப்பர் சிக்கனும் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ கிட்ஸுக்கு தேவையான அளவு சூப் வச்சுட்டு கொஞ்சமாக பீசஸ் எடுத்து இது கூட நம்ம வந்து ஆட் பண்ணி செய்ய போகிறோம். இப்போ தேவையான அளவு சிக்கன்லாம் வந்து எடுத்தாச்சு. வெங்காயம் தக்காளியும் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 4-5 நிமிஷம் வந்து நல்லா பெரட்டி பெரட்டி குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ரோஸ் பண்ணி அரைச்ச அந்த ஸ்பைஸ் பவுடர், அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பவுடர் சேர்த்துட்டு ஒரு 5 to 10 minutes வந்து சுருள் சுருளை வதக்கிட்டோம்னா போதும், யம்மியான பெப்பர் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க. அண்ட் இது குக் பண்ணுறதுலாம் விஷயம் இல்லைங்க, இதுக்கப்புறமா இந்த இடத்த க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம் பாருங்கள், அதுதான் இருக்கிறதுலே பெரிய வேலை. பொதுவாக நான் குக் பண்ணும்போது இந்த மாதிரி வெங்காயத்தோல் அதெல்லாம் அங்கங்கே போட மாட்டேன், ஒரு கவர் வச்சு நீட்டாக அதில் வந்து எடுத்து வச்சுருவேன். பட் என் ஹப்பி வந்தாங்கன்னா அவ்வளோதான், கிச்சனே வந்து டோட்டல் மெஸ்ஸி ஆகிடும். இப்போ இதை க்ளீன் பண்ணுறதா இருக்கிற எனக்கு பெரிய சேலஞ்சு. ஸோ நான் ஆஸ் யூஷுவல் அந்த பக்கம் டிஷ் வந்து குக் ஆகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன்.
ஸோ அவ்வளோதான், இப்படி தான் எங்களுக்கு அந்த டே வந்து போச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சிம்பிளான என்டர்டைன்மெண்ட் வித் மோட்டிவேஷனாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பை பை.